பூண்டு வெங்காயம் சாப்பிடாதீங்க, அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அது நெகட்டிவ் எனர்ஜி கிடையாதுங்க. எங்க சித்த வைத்தியத்தில் ஆயுர்வேதத்தில் பூண்டு வெங்காயம்னு வச்சு எல்லா வைத்தியம் அதுதானே வருது. பூண்டு நல்லது, வெங்காயம் நல்லது. இங்கே பாருங்கள், உடம்பு நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் இருந்தால் வியாதி, பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே இருந்தாலும் வியாதி. நெகட்டிவ் பாசிட்டிவ் ஈக்குவலாக இருக்கணும். உதாரணத்துக்கு கரண்ட் இருக்குன்னா ரெண்டு இருக்குது, ரெண்டு இருந்தால் வேலை செய்யும். அந்த மாதிரி வெறும் பாசிட்டிவ் மட்டுமே நீங்கள் சாப்பிட்டு வாழ முடியாதுங்க, வேலை செய்யாது. ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். சொல்கிற கேளுங்க, பூண்டு வெங்காயம் கதைக்கு வரேன். பூண்டு வெங்காயம் யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ கிரியேட்டிவ் மைண்டு வேலை செய்யும், விந்து சுரக்கும், பெண்களுக்கு பெண்மை அதாவது அந்த இனப்பெருக்க சம்பந்தப்பட்ட உறுப்புகளெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும், கிரியேட்டிவ் மைண்டு வேலை செய்யும், புதுசு புதுசாக யோசிப்போம், ஒரு விஷயத்தை வித்தியாசமான விஷயம் யோசிப்போம். அதுக்கெல்லாம் பூண்டு வெங்காயம் ஹெல்ப் பண்ணுங்க. உதாரணம்லாம் கேட்டுக்குங்க, நமது உடம்பில் உள்ள சக்தி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் நீங்கள் சக்தின்னு வச்சுக்கோங்க. நல்லா கேட்டுக்குங்க, இந்த ஆண் பெண் உறவை பற்றி கற்பனை பண்ணி கனவு காணும் பொழுது அந்த சக்தி விந்து சக்தியாக மாற்றி அது வெளியேறுது. இதே நீங்கள் வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மாறிடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்திரன் படத்தில் ஒரு சீன் வரும், அந்த சயின்டிஸ்ட் ரஜினி வந்து சயின்டிஸ்ட், அவர் ஐஸ்வர்யாவே கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா அவர் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தி அவருக்கு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை செய்யாது, சக்தி அதுக்கு வேலை செய்யலைன்னு வச்சுக்கங்களேன். அப்போ பாருங்கள், பெரிய பெரிய டைரக்டர், பெரிய பெரிய இந்த புத்திக்கு நிறைய வேலை கொடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த சக்தியெல்லாம் அதிகமாக வேலை செய்யாது. இந்த டான்ஸர் உடம்புக்கு வேலை கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும், கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். எதுக்கு சொல்ல வரேன்னா புரிஞ்சுக்கோங்க, என்ன கான்செப்ட் வரேன்னா, அதாவது பூண்டு வெங்காயம் சாப்பிட்டா ஒரு சக்தி கிடைக்கும், அது சக்தி. அந்த சக்தியை நீங்கள் டைரக்டராக இருந்தால் கிரியேட்டிவ் மைண்ட் யூஸ் பண்ணி படம் எடுத்துக்கலாம், ஒரு கவிஞராக இருந்தால் அதை பயன்படுத்தி கவிதை எழுதிக்கலாம், ஒரு சயின்டிஸ்ட் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு சில பேர்த்துக்கு செக்ஸுக்கு வேணும்னா அந்த மாதிரி யோசிச்சு அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அது இதுக்குத்தான் கிடையாது, புரிஞ்சுக்க. கிரியேட்டிவ் மைண்டுக்கும் செக்ஸுவல் ஃபீலிங்ஸ்க்கு தான் இந்த பூண்டு வெங்காயம் ரொம்ப உதவியாக இருக்கும். பூண்டு வெங்காயமும் இந்த பூமி கீழே விளையிற பொருள்களும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆசிரமங்களில் சன்னியாசி வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு இந்த பூண்டு வெங்காயமெல்லாம் சாப்பிட்டா செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது ஆசிரமத்தில் ஒரே டேஞ்சராக இருக்குன்னு சொல்லி, இன்னொன்று கிரியேட்டிவ் மைண்டெல்லாம் வேலை செஞ்சால் நான் ஏன் இங்கே இருக்கிறேன், இவருக்கு ஏன் வேலை பண்ணுறேன்னு வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்லி எல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிடாதீங்க, அது வந்து நெகட்டிவ்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், ஆசிரமத்தில் போய் கல்யாணம் பண்ணாமல் தனியாக சன்னியாசியாக நீங்கள் இருக்கும் பொழுது பூண்டு வெங்காயம் சாப்பிடாதீங்க, அங்கே நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வீட்டில் குடும்பம் நடத்தும் பொழுது, நம்ம சாதாரணமாக கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி வீடு வாழ்ந்துட்டுருக்கும் பொழுது இங்கே பூண்டு வெங்காயம் அவசியம் சாப்பிடணும். இங்கே பாருங்கள், ஆசிரமத்தில் சாப்பிட்டா டேஞ்சரு, நல்லதில்லை. வீட்டில் சாப்பிடாமல் இருந்தால் நல்லதில்லை, இங்கே சாப்பிடணும். ஸோ இது ஒரு கிரியேட்டிவ் எனர்ஜி, அவ்வளோதாங்க. இதை இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு குருநாதர் சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்போ தான் வேணும்னே சாப்பிடுவாங்க. விளக்கமாக சொல்லிட்டோம்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களா, அதுக்கு பொதுவாக சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, பூண்டு வெங்காயமெல்லாம் சாப்பிட்லாங்க, நல்லதுங்க. நான் மறுபடி சொல்கிறேன், உங்களுக்கு பூண்டு வேணும்னா பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காது. நீங்கள் பூண்டு வெங்காயம் சாப்பிடுங்க, உங்கள் நாக்கு வேண்டான்னு சொன்னால் ஒத்துக்கிறேன். உங்களுடைய இயல்புக்கு, உங்களுடைய எண்ணங்களுக்கு, உங்களுடைய வேலைக்கு பூண்டு வெங்காயம் வேண்டான்னு உடம்பு தான் முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் பிராணன் நெகட்டிவ் பிராணன் அப்படின்னு இருக்குது. பூண்டு வெங்காயம் நெகட்டிவ் பிராணன் சொல்கிறீங்களே, அப்போ அது என்ன வேலை செய்யுது, என்ன செய்யுதுனா இங்கே புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே ஒன்று சேர்ந்தால் தான் வேலை நடக்கும், சிவனும் சக்தியும் சேர்ந்தால் தான் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. இது தனி, அது தனி, ரெண்டு ஒன்று சேர்ந்த. இப்போ அதான் கரண்ட்டு சொன்ன இல்லைங்களா, நீங்கள் கரண்ட் ரெண்டு ஒயர் சொருகிறோமா, வேலை செய்தா? ஒரே ஒயர் சொருகாமல் வேலை செய்யுமா? அந்த மாதிரி உலகத்தில் இன்பமும் துன்பமும் கவலையும் சந்தோஷமும் நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்ததே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு செல்லு, ஒரு அணு, அணுக்குள்ளே போனால் எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் இருந்தால் தான் வேலை செய்யும். உன்னை கழட்டி இருங்க, வேலை செய்யாது, வெடிச்சிரும்.
அணுகுண்டாயிரும். இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இங்கே பாருங்கள், நான் எதுவுமே சயின்டிஃபிக்காக சொல்லாமல் நான் வேறு மாதிரி சொல்கிறேன். உங்கள் நாக்குக்கு பூண்டு பிடிச்சா உங்களுக்கு வேணும், உங்கள் நாக்குக்கு பூண்டு பிடிக்கலன்னா வேண்டாம். அதோட விட்டுக்கலாம். அப்போது நான் சொல்லலை, உங்கள் நாக்குக்கிட்ட கொடுக்குறேன். உங்கள் நாக்கு பூண்டு வேணால் சாப்பிடுங்க. பூண்டு சாப்பிடும்பொழுது உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பூண்டு தேவையில்லைன்னு அர்த்தம். யாரும் சொல்லி கேட்காதீங்கன்னு சொல்கிறேங்க, தெரியாதுன்னு சொல்கிறேன், அந்த கான்செப்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்கிறேங்க. சிம்பிள், உங்களுக்கு நெகட்டிவ் பிராணன் இருந்தால் தான் உங்களுக்கு ஆரோக்கியம்னா அது அது பூண்டு வெங்காயம் கேட்குன்னு சொல்கிறாங்க. அது நெகட்டிவ் பிராணன் நினைக்காதீங்க, அது லெஃப்டில் சுற்றும் ரைட்டில் சுற்றும் அப்படி வச்சுக்கோங்க.